ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ தம்னையிலே பார்த்துருப்பீங்க. ஸோ ராயன் மூவியோட ஃபேன்ஸ் ரிவ்யூ நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. ஃபேன்ஸ் வந்துட்டு எப்படி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்றது. இப்போ வந்துட்டு பப்ளிக் ரிவ்யூ, காமன் பீப்புள் வந்துட்டு என்ன மாதிரியான ரிவ்யூ கொடுக்குறாங்க, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். முடிஞ்சளவு ஷார்ட்டாகவே நம்ம முடிச்சிடலாம். ஸோ கடந்த வாரம் வெளியான ராயன் மூவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விமர்சனங்களை பெற்று நல்லபடியாக ஓடிட்டுருக்கு தேட்டரில். ஸோ ராயன் மூவி பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட 50வது படம், அது இல்லாமல் தனுஷ் டைரக்ட் பண்ணுற படம். ஸோ தனுஷ் இதான் ஃபஸ்ட் டேரக்ஷனானு கேட்டால் இது கிடையாது, இது செகண்ட் டேரக்ஷன் மூவி. ஃபஸ்ட் டேரக்ஷன் பவர் பாண்டி அப்படின்ற ஒரு மூவி வந்துட்டு டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது செகண்ட் படம் அப்படின்ற மாதிரியே தெரியல, அவ்வளோ ப்ரொஃபஷனலாக டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட பிரதர் செல்வராகவனே மிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ தனுஷ் சார் எப்படி இந்த படத்தை கையாண்டிருக்காரு? ஸோ இந்த படம் நீங்கள் தான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம்னு எடுத்துக்கலாம், ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட் கதைன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைலன்ஸ். ஸோ வைலன்ஸ் அதிகமாக இருக்குது, அதுதான் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கான காரணம். சென்சார் போர்டே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் கட் பண்ணிங்கன்னா யூஎன்டே கொடுக்குறோம், ஃபேமிலி அப்படின்ஸ் வந்து பார்க்குற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக. பட் ப்ரொடியூசர் அண்டு டீம் ராயன் இந்த படத்துக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வேணும், அப்போ தான் வந்துட்டு இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத முன்னாலேயே கணித்து அதை எந்த சென்சார் போர்ட்லேயும் எதுக்காகவும் கட் பண்ணல, எந்த சீனும் கட் பண்ணல. ஸோ அதனாலமோ என்னமோ டேரக்டர் எதிர்பார்த்தது அப்படியே ஸ்க்ரீனில் வருது, படம் பட்டையை கிளப்புது, ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, அவங்க டீம் எதிர்பார்த்த மாதிரியே ஆடியன்ஸுக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்றது தான் உண்மை. தனுஷ் டைரக்ஷன், தனுஷ் செகண்ட் டைரக்ஷன் சொல்லிட்டோம். பட் இது வந்துட்டு இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுத்திருக்காரு, நியூ டைப்பாக வந்துட்டு இந்த ஸ்டோரியை வந்துட்டு அமைச்சிருக்காரு அப்படின்றது அவங்களோட ஃபேன்ஸோட ரிவ்யூவாக இருக்குது. தனுஷ் டைரக்ஷனில் தனுஷ் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு, என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கியிருக்காரு, எக்ஸ்ட்ரா யாருக்குமே எந்த ஒரு ஸ்பேஸும் கொடுக்கல. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எஸ்ஜே சூர்யா. ஸோ எஸ்ஜே சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்காமல் ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள்குள்ளே உங்கள் கேரக்டர் முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அந்த சின்ன சர்க்கிள்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா அவரை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்தளவுக்கு சூப்பரான ஆக்டிங், ரொம்ப யங்காக இருக்கார் எஸ்ஜே சூர்யா, ரொம்ப சின்ன பையனாட்டும் இருக்கார், ஸ்மார்ட்டாக இருக்கார், அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவை இந்த படத்தில் பிடிக்கும், அவரோட ஸ்டைலுக்காகட்டும் அவரோட இளமை தோற்றத்துக்காகட்டும் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கதைக்களம், அந்த மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸ் வந்துட்டு எல்லா நடிகர்களுக்கும் கொடுத்துருக்காரு எஸ்ஜே சூர்யா. அப்புறம் பிரகாஷ்ராஜ், ஸோ போலீஸ் வேடத்தில் நடிக்கிற பிரகாஷ்ராஜ் வந்துட்டு மிகவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் நடிக்கிறார். அவரோட சிஸ்டர் கேரக்டர் துர்கான்ற ஒரு கேரக்டர், ஸோ இதை வந்துட்டு தேட்டருக்கு போன எல்லாருமே சொல்லாத ஆளே கிடையாது அந்த சிஸ்டர் கேரக்டரோட ஆக்டிங் பற்றி, அவங்களோட ரோலை பற்றி. அவங்க ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற படம், எந்த ஒரு லாஜிக் மிஸ் இல்லாமல் எடுத்திருக்காரு, அவ்வளோ சூப்பராக இருக்குது, நம்ம ஃபேமிலிக்கு ஒன்றுனா என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி காமிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு போனதே நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக் பட்டையை கிளப்பிட்டாரு, மியூசிக் மட்டும் இல்லைனா இந்த படம் வந்துட்டு அண்டர் ரேட்டிங் போயிருக்கும். ஒவ்வொரு லாகர் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்துட்டு அப்படியே பூஸ்டப் பண்ணி விடுது படத்தையே. ஸோ மியூசிக் ஏஆர் ரகுமான் பட்டையை கிளப்பியிருக்காரு, சாங்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த படத்தோட வெற்றியில் ஏஆர் ரகுமானோட பங்களிப்பு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துல இருக்குது. காமன் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். காமன் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய படத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது, வெற்றிமாறன் டைரக்டர் ஆகட்டும், தனுஷ் நடித்த ப்ரீவியஸ் மூவி ஆகட்டும், எல்லா படத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் எடுத்து இந்த படத்தை க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்றது காமன் ஃபேன்ஸோட ஒரு ரிவ்யூவாக இருக்குது, பப்ளிக் ரிவ்யூவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வைலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு கேங்ஸ்டர் மூவி வைலன்ஸ் இந்த அளவுக்கு வேண்டாமே, போதும் போதும் தகட்டுற அளவுக்கு இருக்குது, வெட்டு குத்து அடி தடி எதை எடுத்தாலும் கொலை 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 கண்டினியூஸாக கொலை பண்ணிகிட்டே இருக்காங்க, போதும் போதுன்ற அளவுக்கு வைலன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் தகட்டுற மாதிரி இருக்குது, அது வந்துட்டு இன்றைய கால இளைஞர்கள் கெட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்கள் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தை பார்த்த ஃபேன்ஸ் வந்துட்டு நம்மளாலே சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்குன்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கான ஒரு படமாக இருக்குது, என்ன இந்த ஃபேமிலிக்காக நம்ம ஒரு கொலை பண்ணால் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கதையை கொண்டு போகிறாங்க. ஸோ இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான வழியில் நடத்தலையோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இது எப்படியோ தனுஷ் வந்துட்டு அவரோட டைரக்ஷனை தரமாக காமிச்சிருக்காரு, ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாரு, அவர் மனசில் நினச்சதை அப்படியே திரைப்படமாக கொண்டு வந்திருக்காரு. டைரக்டரே வந்துட்டு ஹீரோவாக நடிக்கும்போது கண்டிப்பாக அதோட அவுட்புட் கரெக்டாக தான் வரும், அவர் நினச்ச மாதிரி அந்த அவுட்புட் வந்திருக்கு. டைரக்ஷனுக்காக அவரை பாராட்டியே ஆகணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா தரப்பும் வந்துட்டு தனுஷ் இப்படிலாம் டைரக்ட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்குற மாதிரி அருமையாக வந்துட்டு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இது எப்படியோ எல்லா படத்துலையும் வைலன்ஸ் இருக்கும், நம்ம நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதை விட்டுறணும். ஸோ அதுக்காக படத்தை நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிற படத்தை வந்துட்டு குறை சொல்லக்கூடாது. ஸோ இது எப்படியோ உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கா, உங்களோட கருத்துக்கள் என்ன, வைலன்ஸ் ஓகேவா, இந்த கதை கிளைத்துக்கு தேவையானதுனால வச்சுருக்காங்களா இல்லை ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்களா, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.